Hi friends, நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது இண்டிபெண்டன்ஸ் டே பேட்ஜ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். நாம இப்போ இண்டிபெண்டன்ஸ் டே பேட்ஜ் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னெல்லாம் பார்த்தலாம். அதுக்கு வந்து நம்ம ஃப்ளாகோட கலரில் கலர் பேப்பர்ஸ் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் மார்க் பண்ணுறதுக்கு ஸ்கேல் பென்சில் காம்பஸு, அப்புறம் கட் பண்ணுறது சிசர், அப்புறம் க்ளூ இவ்வளோ எடுத்துக்கிறோம். இப்போ வந்து எல்லா கலர்ஸ்லேயும் ஃப்ளாகு பேப்பர் வந்து 6 சென்டிமீட்டர் வச்சு ஸ்கொயராக பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பேப்பரை ரெண்டாக ஃபோல்டு பண்ணி 6 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கட் பண்ணியிருக்கிறத இப்படி ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணி ஒரு ஹார்ட் ட்ரா பண்ணிக்குவோம். இந்த சைடு ஃபோல்டாகவே இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஹார்ட்டை கட் பண்ணி எடுத்துட்டோம். இதை வந்து இந்த பேப்பர் வந்து ஒவ்வொரு கலர்லையும் 4 பீசஸ் நம்ம எடுத்துருக்கோம். 4 பீஸ் எடுத்துருக்கோம். இப்போ இந்த பேப்பரை வந்து ரெண்டாக இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கு மேலே வச்சு ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம பேப்பரை வந்து ஹார்ட் ஷேப்பில் எல்லா கலர்ஸ்லையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு கலர்ஸ்லையும் வந்து நம்ம 4 பீசஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து பேஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து 8 சென்டிமீட்டர் டயா ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துருக்கோம். இப்போ நம்ம இதில் தான் அந்த கலர் பேப்பரை பேஸ்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டாக ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிட்டு இதோட பேஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த அடுத்த பேப்பர் எடுத்து இந்த இடத்துல இப்படி வர மாதிரி பேஸ்ட் பண்ணணும். அப்புறம் இந்த எண்டில் மட்டும் கொஞ்சம் கம் வைக்கணும். அடுத்து வந்து இந்த இடத்துல ஃபெவிகால் வச்சுக்கோங்க. அடுத்த பீஸ் எடுத்து அந்த சென்டர் ஃபோல்டு வந்து இதில் வர மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கலர் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து நம்ம ஒயிட் கலர் வைக்க போகிறோம். ஒயிட் கலரில் வந்து 4 பீசஸையும் சேர்த்து வைக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வந்து 2 பீஸ் வச்சுட்டு அப்புறம் க்ரீன் வைக்க போகிறோம். இப்போ இந்த ஒயிட் வந்து இதில் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இந்த எட்ஜில் ஃபெவிகால் வச்சுட்டு இதில் இன்னொரு ஒயிட் பீஸே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம இப்போ இதுக்கு அடுத்தது வந்து க்ரீன் கலர் பேஸ்ட் பண்ண போகிறோம். க்ரீன் கலர் வந்து 4 பீஸையுமே நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 4 பீஸும் ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ நம்ம க்ரீன் வந்து 4 கலர்ஸும் வச்சிருச்சு. இந்த டைமில் வந்து மீதி இருக்கிற ஒயிட் 2 பீஸும் ஜாயின் பண்ணிடலாம்.
இப்ப நம்ம இத கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த சென்டர்ல சக்கரா எப்படி இருக்குன்னு பாத்துறலாம். இந்த பேப்பரை வந்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்ப எப்படி ஃபோல்ட் பண்ணி வச்சிட்டு இதுல வந்து சென்டர்ல பேஸ்ட் பண்ற மாதிரி இருக்கணும். சைஸ் வந்து இந்த அளவு போதும், இதோட பெருசு வேண்டாம். இந்த அளவு எடுத்துட்டு நம்ம இப்ப அதில் போடுற ஸ்ட்ரைப்ஸ் எல்லாம் டிரா பண்ணி எடுத்துக்கலாம். லெக் பண்ணி வச்சு ஸ்கேல் யூஸ் பண்ணி டிரா பண்ணிட்டு வரலாம். இப்ப நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க சக்கரா வந்து சென்டர்ல பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ அந்த சைஸ்ல பிளைன் பேப்பர் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு சின்ன ஸ்ட்ரிப்பு போல இந்த ரெண்டு கலர்ஸ் நம்ம ஃபிளாஷ் போர்டர் கலர்ஸ் எடுத்துக்கலாம். அதை வந்து இந்த மெத்தட்ல நம்ம பேஸ்ட் பண்ண போடுறோம். இப்போ சென்டர்ல ஒயிட் தான் இருக்கணும். ஃபிளாக் போர்டர் கலர் படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம். சென்டர்ல ஃபெபிக்கால் வைக்க வேண்டாம். ரெண்டுல பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்டர்ல அந்த ஒயிட் அப்படியே இருக்கட்டும். இந்த எண்ட்ல நம்ம நெக்ஸ்ட் கலர் கிரீன் பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ இதை எப்படி ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த பின்னாடி இதை வந்து பேஸ்ட் பண்ண போறோம்டி. அதில் வந்து இதில் கீழே வந்து ஒரு சின்ன ஏரோ ஷேப்ல இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துக்கலாம். இதுல அப்படியே பேக் சைட்ல பேஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி இப்ப நம்ம இதை பேஸ்ட் பண்ணிட்டோம். இதுல வந்து ஸ்டிஃப்னஸ்க்காக ஒரு சின்ன பேப்பர் வந்து கட் பண்ணி இதுல ஃபெபிக்கால் போட்டு இப்படி ஒட்டிடலாம். இப்ப நம்ம இதுல வந்து கொஞ்சம் ஃபெபிக்கால் வச்சுட்டு இந்த சேஃப்டி பின்ன இதுல வச்சிடலாம். இப்ப சேஃப்டி பின் இப்படி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோம். இப்ப அந்த சேஃப்டி பின் வந்து ஒழுங்கா இருக்கிறதுக்காக வேண்டி ஒரு குட்டி பீஸ் பேப்பரை வந்து நம்ம அதுக்கு மாதிரி பேஸ்ட் பண்ணிடலாம். ஒரு நிமிஷம் ட்ரைங் டைம் கொடுங்க, செட் ஆயிருக்கும். இப்ப நம்ம அந்த பின்னால செட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம வந்து இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஃபோல்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பேல்ட் வந்து சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.